நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம், நெகேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம், நான்காம் அதிகாரத்திலிருந்து. நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று. என் அன்பு சகோதரனே சகோதரியே, 2022 ஆண்டிலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் என்ன? பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அடுத்து இங்க வசனத்தை பார்க்கிறோம், நெகேமியாவிலே, நீங்கள் உங்கள் சகோதரருக்காகவும் குமாரருக்காகவும் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் என்ன செய்யுங்கள்? யுத்தம் பண்ணுங்கள். அப்போ நாம் இந்த புதிய ஆண்டில பிரவேசித்து இருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தவிர வேற எதையும் சொல்ல சொல்லல. உங்களை ஆசீர்வதிக்கவே நான் நின்று கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை அவர் பராமரிப்பேன் என்று சொல்லுவதும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். ஆனா சில வாக்குத்தத்தங்களுக்கு சில நிபந்தனைகள் என்று இருக்கிறது. அந்த நிபந்தனைகளே ஒன்றுதான், நாம் செய்ய வேண்டியதை நம்முடைய குடும்பத்திற்கென்று நாம் செய்தே ஆக வேண்டும். நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவா? நம்முடைய சகோதரர்களுக்காக, நம்முடைய சகோதரிகளுக்காக, கர்த்தர் நம்ம கொடுத்த பிள்ளைகளுக்காக, கர்த்தர் நம்ம கொடுத்த மனைவிக்காக, கர்த்தர் நம்ம கொடுத்த கணவனுக்காக, கர்த்தர் நம்ம கொடுத்த வியாபாரங்களுக்காக, கர்த்தர் நம்ம கொடுத்த குடும்பங்களுக்காக நாம் யுத்தம் பண்ண வேண்டுமாம். யுத்தம் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி சண்டை சச்சரவு வாக்குவாதம் இல்லை. இந்த யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். இங்கே சொல்லப்படுகிற யுத்தம் விசுவாச யுத்தம். இந்த நாட்களிலே சத்ருவானவன் முதல் குறியை கிறிஸ்தவ குடும்பங்கள் மீது வைத்திருக்கிறான், தேவ பிள்ளைகள் மீது வைத்திருக்கிறான். கர்த்தர் இந்த 2022 ஆண்டிலே நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உன்னையும் பராமரிப்பேன், உன் பிள்ளைகளையும் பராமரிப்பேன். ஆனால் அந்த பராமரிப்பு உனக்கு நிச்சயம் பூரணமாய் கிடைக்க வேண்டும் என்றால் நீ செய்ய வேண்டிய உன்னுடைய ஊழியத்தை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய ஊழியம், உன் குடும்பத்தை நீ விசாரிக்க வேண்டும், உன் குடும்பத்திற்காக நீ ஜெபிக்க வேண்டும், உன் குடும்பத்திற்காக நீ முழங்காலிட வேண்டும், உன் குடும்பத்தை நீ பராமரிக்க வேண்டும், உன் குடும்பத்தை நீ விசாரிக்க வேண்டும். அப்படி நீ விசாரிப்பாயானால், உன் குடும்பத்தை நீ பாதுகாப்பாயானால், உன் குடும்பத்தை நீ நேசிப்பாயானால், உன் குடும்பத்துக்காக நீ ஜெபிப்பாயானால், 20 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அப்படி செய்வாயானால், கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்திருக்க உன் பிள்ளைகளை நீ பராமரிப்பாயானால், கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்திருக்க உன் கணவனை, உன் மனைவியை, உன் குடும்பத்தை நீ விசாரிப்பாயானால், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசித்திருக்கிற இந்த சமயத்தில் என் அன்பு சகோதரனே சகோதரியே, சத்ருவானவன் குடும்பங்களை குறிவைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் உன்னை பாதுகாப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அவனுடைய எந்த ஆயுதமும் வாய்க்காது. நாம் புரிந்து கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், கர்த்தர் உன்னை தான் உன் குடும்பத்திற்கு ஜவாப்தாரியாய் வைத்திருக்கிறார். You are the source of protection for your family. நீ தான் உன் குடும்பத்திற்கு காவலாளி. உன் பிள்ளைகளுக்கு நீ தான் காவலாளி. உன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது உன் மீது விழுந்த கடமை. உன் கணவனுக்காக ஜெபிக்க வேண்டியது உன் மீது விழுந்த கடமை. உன்னுடைய மனைவிக்காக ஜெபிக்க வேண்டியது உன் மீது விழுந்த கடமை. உன் சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்க வேண்டியது உன் மீது விழுந்த கடமை. நெகேமியா இந்த காரியத்தை செய்யும் பொழுது சுலபமாய் செய்துவிடவில்லை. அவன் சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ணும்பொழுது, அவன் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும்பொழுது அவைகள் சுலபமாய் நடந்து விடவில்லை.
எதிர்ப்புகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, அச்சுறுத்தல் வந்தது. ஆனால் வேத வசனத்தில் நெகேமியாவில் மிக தெளிவாக 2:20 சொல்லுகிறான், என் குடும்பத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாத்தியும் இல்லை என்று சொல்லி எதிராளிகளை வீழ்த்தினான். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நீ ஜபிக்க வேண்டிய ஜபம், இந்த உலகத்திற்கு சத்ருவுக்கு உன் குடும்பத்தின் மீது 2022 பங்கும் இல்லை பாத்தியும் இல்லை. உன் குடும்பத்து மீது சத்ருவின் திட்டங்களுக்கு பங்கும் இல்லை பாத்தியும் இல்லை. அவன் எந்த திட்டத்தை சத்ரு போட்டாலும் அந்த திட்டத்தை கர்த்தர் முறியடிப்பார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், உன்னை பராமரிப்பார். நீ செய்ய வேண்டியதோ, உன் குடும்பத்துக்கு நீ உண்மையா இருக்க வேண்டும், உன் பிள்ளைகளுக்கு நீ உண்மையா இருக்க வேண்டும், உன் கணவனுக்கு நீ உண்மையா இருக்க வேண்டும், உன் மனைவிக்கு நீ உண்மையா இருக்க வேண்டும், உன் பிள்ளைகளை உன் குடும்பத்தை நீ விசாரித்து நேசிக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர்களை விசாரித்து நீ நடத்துவாயானால் கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நெகேமியா அந்த அலங்கத்தை கட்டும் பொழுது ஒவ்வொரு வீட்டாரும் அந்த அலங்கத்திற்கு தேவையான பகுதிகளை கட்டினார்கள். அன்றைக்கு சுலபமா இல்லை. அன்றைக்கு நெகேமியா எழுப்பின அலங்கம் சுலபமா இல்லாவிட்டாலும் அவன் விசுவாசமாய் கர்த்தர் சொன்னதை செய்தபடினாலே எந்த அளவுக்கு அது ஆச்சரியமாய் சாட்சியாய் நிற்கிறது என்றால், நீங்கள் இன்றைக்கு எருசலேம் சென்றாலும் எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் நெகேமியா கட்டின மதில்கள் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன் குடும்பத்திற்கு நீ ஜபிக்கின்ற ஜபம், உன் குடும்பத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தங்களை பார்க்கும் பொழுது இதெல்லாம் எப்படி நடக்க போகிறது, என் பிள்ளைகள் எல்லாம் எப்படி சத்தியத்தில் நடப்பார்கள், என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படுமா, என்னை சார்ந்தவர்களெல்லாம் உத்தம வாழ்க்கை வாழ்வார்களா, இவரெல்லாம் சாட்சியாக நிற்பார்களா என்ற கேள்விகள் இருக்கலாம். ஆனால் விசுவாசமாய் ஜபத்தை விடாமல், விசுவாசமாய் நம்பிக்கையை விட்டு விடாமல் உன் பிள்ளைகளுக்காக உன் குடும்பத்திற்காக நீ போராடுவாய் என்றால் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் சாட்சியாய் நிற்க வைப்பார். நெகேமியா கட்டின ஆலங்கம் இன்றைக்கும் சாட்சியாய் இருக்கிறது என்றால் அது அவனுக்கு உள்ள இருந்த விசுவாசம், விடாமுயற்சி இன்றைக்கு சாட்சியாய் நிற்க வைத்திருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உனக்கு என்று கொடுத்திருக்கிற குடும்பத்தின் மீது எந்த நேரத்திலும் உன் விசுவாசத்தை விட்டு விடாதே, உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. உன் பிள்ளைகள் தடுமாறும் பொழுது, உன் கணவன் தடுமாறும் பொழுது உன் ஜெபத்தை மாத்திரம் விட்டு விடாதே, விசுவாசத்தை விட்டு விடாதே. தொடர்ந்து ஜெபி, தொடர்ந்து விசுவாசமாயிரு, தொடர்ந்து போராடு. தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார், தேவன் உனக்காக யுத்தம் பண்ணுவார், தேவன் உனக்காக ஜெயத்தை கொடுப்பார். இன்றைக்கு சத்ரு திருச்சபையை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணங்கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் திருச்சபையை அழிக்க வேண்டும் என்றால் முதலாவது விசுவாசிகள் குடும்பங்களை தொட வேண்டும். விசுவாசிகள் குடும்பங்களை தொட்டால்தான் திருச்சபைக்குள்ள வர வேண்டும் முடியும். இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உன் குடும்பத்தை நீ பாதுகாப்பாய் என்றால், உன் குடும்பத்தை நீ விசாரிப்பாயானால், உன் குடும்பத்திற்காக நீ ஜெபிப்பாயானால், உன் குடும்பத்திற்காக நீ உபவாசிப்பாயானால் கர்த்தர் உன்னை கொண்டு திருச்சபையை கட்டுவார், உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை தாய்மார்கள் இங்க வீட்டில் கணவனை வேலைக்கு அனுப்பிவிட்டு, பிள்ளைகளை படிக்க அனுப்பிவிட்டு அல்லது வேலைக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் இருக்கிறவர்கள் எத்தனை முறை நீங்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறீர்கள்? அது செய்ததில்லை என்றால் 2022 ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாரத்தில் ஒரு முறையாகிலும் என் குடும்பத்திற்காக நான் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன், என் கணவனுக்காக ஜெபிப்பேன், என் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன், என் பேர பிள்ளைகளுக்காக ஜெபிப்பேன். ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற பெரிய திருச்சபை உன் குடும்பம் தான். ஊரையெல்லாம் விசாரித்து விட்டு பிள்ளைகளை விசாரிக்க விட்டா விசாரிக்காவிட்டால் பயன் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற முதல் திருச்சபை உன் குடும்பம் தான். உன் குடும்பத்தை நீ விசாரிப்பாயானால் கர்த்தர் உன்னை கொண்டு தம்முடைய பெரிய திருச்சபையை கட்டி மனவாட்டியை ஆயத்தப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். தகப்பன்மார்களே, வேலைக்கு செல்லுகிறவர்களே, வியாபாரம் பண்ணுகிறவர்களே, 2022 மிக ஜாக்கிரதையாய் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
நான் என் பிள்ளைகளுக்கு, என் மனைவிக்கு, என்னை நம்பி இருக்கிற என் ஜனத்திற்கு என் முழு கவனத்தையும் செலுத்துவேன் என்று சொல்லி. வேலைக்கு போங்க, வியாபாரம் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலை. வீட்டுக்கு வந்தீங்கன்னா கணவனாயிரு, தகப்பனாயிரு, பிள்ளைகளுக்கு ஒரு நண்பனாயிரு. நிச்சயம் உன் குடும்பம் பலனடையும், ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பத்திலே சமாதானம் பெருகும். நீங்கள் உங்கள் முழு கவனத்தை குடும்பத்திற்கு கொடுக்காமல் இங்கேயும் அங்கேயும் செதறிவிடுவீர்கள் என்றால் சத்ரு குடும்பத்திற்குள்ளே புகுந்து குழப்பத்தை உண்டாக்குவான். 2022 கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பராமரிப்பேன். கர்த்தர் அதை செய்யணும்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியதை முதல் செய்யணும். நம்ம என்ன செய்யணுமா? நம்முடைய குமாரருக்காகவும் குமாரத்திகளுக்காகவும் மனைவிக்காகவும் வீடுக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? போராடணும், யுத்தம் பண்ணணும். இந்த யுத்தம் பண்ணுறதுனா முழங்கால நிற்கிறது தான் யுத்தம், ஜபிப்பது தான் யுத்தம், அவர்களை நேசிப்பது தான் யுத்தம். அதை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் 2022 உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, கணவர்மார்களே உங்கள் மனைவிகளை எப்படி நேசிக்க வேண்டுமா? கிறிஸ்து சபையை நேசித்ததை போல. கிறிஸ்து சபையை எந்த அளவுக்கு நேசித்தார்? தம்முடைய ஜீவனையே பலியாய் கொடுக்கும் அளவுக்கு நேசித்தார். அந்த அளவுக்கு உன்னை நேசிக்கும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். கணவன்மார்களே, உங்கள் குடும்பத்தை, உன்னை, உங்களையே நம்பி இருக்கிற உங்கள் மனைவிகளை நேசியுங்கள், பராமரியுங்கள், பாதுகாக்குங்கள், அவர்களோடு கூட அன்பான நேரத்தை செலவு செய்யுங்கள். 2022 ஆச்சரியமான ஆண்டாய் உங்களுக்கு இருக்கும், ஆசீர்வாதமான ஆண்டாய் இருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு சாட்சியை நான் ஒரு முறை வாசித்தேன். ஒரு செல்வந்தர், ஐஸ்வர்யவான், நல்ல வருமானத்தில் வேலையில் இருந்தாராம். அவருடைய மனைவி திடீரென்று ஒரு விபத்தில் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு கோமா நிலைமைக்கு சென்று விட்டார். கோமாவில் படுக்கையில் படுத்து கிடக்கிறார். அந்த மனைவிக்கு யார் தன்னை சுற்றி இருக்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று கூட தெரியாது. செயற்கையான சுவாசத்தினால சுவாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த கணவர் நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவர் மனைவியோடு கூட இருக்கும்படி நேரத்தை செலவு செய்ய சென்றாராம். அவர் வேலை செய்து கொண்டிருந்த நிறுவனம் அவரை பார்த்து சொன்னதாம், நல்ல வருமானம், ஏன் விட்டுட்டு போறீங்க? உங்க மனைவி கோமால இருக்கிறாங்க. நீங்க யார் இருக்கிறா கூட, யாரு எப்போ இருக்கிறாங்க, நீங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது. இதுக்காக இந்த நல்ல வருமானத்தை விட்டுட்டு போவீங்களா? யாராவது ஒரு ஆளை போட்டு பார்த்துக்கங்களேன்னாங்களாம். இந்த கணவர் சொன்னாராம், நீங்க சொல்றது உண்மைதான், என் மனைவி இப்போ இருக்கிற நிலைமைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறது நானும் தெரியாது, அவளுக்காக நான் என்ன தியாகம் செய்கிறேன்னு தெரியாது, ஆனால் எனக்கு படுத்துகிருப்பது என் மனைவி என்று நன்றாய் தெரியும். அந்த சூழ்நிலையில் இருப்பது என் பிள்ளைகளின் தாய் என்றது நன்றாய் தெரியும். எனக்காக அவள் செய்த தியாகங்கள் எல்லாம் எனக்கு நன்றாய் தெரியும். எனக்காக அவள் விட்ட கண்ணீரெல்லாம் நன்றாய் தெரியும் என்று சொல்லி நல்ல வருமானம் இருந்த வேலையை விட்டுவிட்டு மனைவியோடு கூட வந்து நேரத்தை செலவு செய்தாராம். அவள் இருந்த அந்த நேரத்தில் அவர் விட்ட கண்ணீரின் மத்தியில் கர்த்தர் அற்புதமாக அந்த மனைவியை மீண்டும் இயல்பு நிலைக்கு திருப்பி கொடுத்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பணம் எப்பொழுது வேணாலும் வரும், எப்பொழுது வேணாலும் போகும். உறவுகளை சம்பாதிக்க முடியாது. பிள்ளைகள் உன்னோடு கூட நிரந்தரமாக இருந்து விட மாட்டார்கள். பிள்ளைகள் வளருவார்கள், ஒரு நாள் வரும், இறக்கை முளைத்த பறவை போல பறந்து போவார்கள். அதற்குள்ளாக உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் உன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சத்தியத்தை சொல்ல முடியுமோ அவ்வளோ சத்தியத்தை சொல், எவ்வளோ ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஒழுக்கத்தை சொல்லிக் கொடு, எவ்வளோ அன்பை உன்னிடத்திலிருந்து கொட்டி கொடுக்க முடியுமோ கொட்டி கொடு. அவர்கள் எங்கே சென்றாலும் வழி தடுமாற மாட்டார்கள். நோவா என்று ஒரு மனிதன் இருந்தான் வேதத்தில். என் ஆச்சரியம் என்னவென்றால், கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் அவன் ஒரு மனிதன், ஒரு குடும்பம் கர்த்தர் சொன்ன பேழையை கட்டி கொண்டிருக்கிறான், தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறான்,
அந்த தேசத்துல ஒருவனும் 100 வருஷம் அவன் பிரசங்கத்தை செவி கொடுத்து கேட்கவில்லை. அவன் பிரசங்கித்த பிரசங்கத்துக்கு மனமாறவும் இல்லை. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நோவா உண்மையாகவே சத்தியத்தை பிரசங்கித்தான். நோவா பிரசங்கித்தது நடந்தது. தேவனுடைய கோபாக்கினை வரும் என்றால் அப்படியே வந்தது. நல்ல தீர்க்கதரிசி, உண்மையை பிரசங்கித்த தீர்க்கதரிசி, ஆனால் 100 வருஷம் ஒரு ஆத்மா கூட சம்பாதிக்கல. கடைசியில நாள் வருகிறது, தேவனுடைய கோபாக்கினை மழை பெய்து பூமி எங்கும் அழிய போகிறது. பேழைக்குள்ள மிருகங்களையாம் அனுப்பிவிட்டு நோவா பிரவேசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 2 பேதுருவில் நீங்கள் எடுத்து வாசிப்பென்றால், தேவன் அவனை மாத்திரமல்ல அவனோடு கூட இருந்த அவனுடைய 6 பிள்ளைகளையும் மனைவியும் அவனையும் சேர்த்து 8 பேரையும் உள்ளே கொண்டு போனான். அவன் 100 வருஷம் பிரசங்கம் பண்ணதில் ரட்சிக்கப்பட்டது வேற யாரும் இல்லை, அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. தட் இஸ் தி சக்சஸ். இன்றைக்கு உங்கள் தெருவில், உங்கள் பகுதியில், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் நீங்கள் சொல்லுகிறதை கேட்க ஆள் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய முதல் விசுவாசி உங்கள் குடும்பம்தான். நீ பிரசங்கிப்பதை கேட்கிற முதல் விசுவாசி உன் குடும்பம்தான். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை பார்க்கிற முதல் விசுவாசி உன் குடும்பம்தான். அதனால உங்க பிள்ளைகளுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு பிஷப் வருவார்னு எதிர்பார்க்காதீங்க, ஒரு பாஸ்டர் அனுப்புவார்னு எதிர்பார்க்காதீங்க. யூத் மீட்டிங் நடத்தினா என் பிள்ளை போய் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டுருவான்னு நினைக்காதீங்க. யோசுவா சொல்லுகிறான், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. ஹீ மேட் எ டிசிஷன், தீர்மானிச்சு விட்டான். யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் பண்ணாவிட்டான், என்ன யூத் மீட்டிங் நடந்தாலும் நடக்காவிட்டான், என்ன எழுப்புதல் கூட்டம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நான் தீர்மானித்து விட்டேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம். அதுதான் உன் குடும்பத்துக்காக நீ செய்கிற யுத்தம். நீ எடுக்கிற தீர்மானம் உன் குடும்பத்துக்கு நீ கொடுக்கிற பெரிய வெற்றியாயிருக்கும். 2022 ஆண்டு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை மாத்திரமே சேவிப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன் மை ஃப்ரெண்ட். 2022 ஆண்டில் ஒரு போதகனாய் உங்களுக்கு நான் கொடுக்கின்ற மிக மிக முக்கியமான ஆலோசனை இதுதான், உன் குடும்பத்தை கர்த்தர் பக்கம் வழிநடத்த கற்றுக்கொள். அதை செய்துவிட்டால் யூ ஆர் அ சக்சஸ்ஃபுல் மேன். வேதாகம கல்லூரியில் நாங்கள் படிக்கும்பொழுது எங்கள் கொடுக்கிற கேள்வித்தாளில் ஹூ வாஸ் த மோஸ்ட் அன்சக்சஸ்ஃபுல் ப்ரீச்சர் என்று கேட்பார்கள். அதற்கு பதில், நோவாவை தவிர வேற யாரும் கிடையாது. 100 வருஷம் பிரசங்கம் பண்ணி ஒருத்தர் கூட மனம் திரும்பலை. பட் நவ் after 22 years in ministry, I can say Noah was the most successful man because he had his whole family inside the ark. ஒரு குடும்பமும் தேவனுடைய இரட்சிப்புக்குள்ள வழி நடத்தியிருந்தான். அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் குடும்பம் தான் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க மிக முக்கியமான பங்கு. வேதத்திலே ஆகாப் என்று ஒரு ராஜா இருந்தான். ஆகாப், யெசபேல் பெரிய ஐஸ்வர்யவான்கள், யாருக்கும் பயப்படாதவர்கள். அவர்கள் சொல்ல ரதங்கள் ஓடும், குதிரைகள் ஓடும், வீரர்கள் வருவார்கள், பட்டயங்கள் ஓங்கும், தலைகள் உருளும், பெரிய ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் இருந்தது. கர்த்தருக்கு அடுத்த பயம் இல்லை, ஜபம் இல்லை, உண்மை இல்லை. பணத்திற்கு இடம் கொடுத்தார்கள், பதவிக்கு இடம் கொடுத்தார்கள், பகட்டுக்கு இடம் கொடுத்தார்கள், கர்த்தருக்கு இடம் கொடுக்கவில்லை, பக்திக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யவான்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள் என்றால், ஆகாபுடைய மேஜையில் அவனுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் என்று எண்ணினாலே 70 பேர் இருந்தார்களாம். 70 பேர பிள்ளைகளோடு கூட பந்தி அமரக்கூடிய ஐஸ்வர்யவான். கர்த்தர் மீது பயம் இல்லை, பக்தி இல்லை, பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்க்கவில்லை. ஒரு நாள் வந்தது, எதிராளிகள் வந்தார்கள், இவர்கள் குடும்பத்தை சூறையாடினார்கள். 70 பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஒருவரையும் மிச்சம் வைக்கவில்லை. அத்தனை பேரையும் சிறை சேதம் செய்தார்கள், கொன்று குவித்தார்கள், ஒருவனும் தப்பிக்கவில்லை. அதை வாசித்துக் கொண்டிருக்கும் போதே எனக்கு வேறு ஒருவனை ஞாபகத்துக்கு வந்தது. வேறு ஒரு மனிதன் அதை போலவே பழைய ஏற்பாட்டிலே 70 பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு இருந்தான். அவன் பேர்
அவன் பேர் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம், ஓபேத் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை தன் வீட்டிலே அனுமதித்தவன். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவன் வீட்டிலே 3 மாதங்கள் அவன் வீட்டில் இருந்தது. 3 மாதங்கள் தேவ பிரசன்னத்தில் அவன் அனுபவித்ததுனால, கர்த்தருக்கு பயந்திருந்ததுனால, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்ததுனால, வசனம் சொல்கிறது அவனுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் 70 பேரில் ஒருவர் கூட வழி தப்பி போகவில்லையாம். அத்தனை பேரும் தேவனுக்கு ஆசாரியர்களாய் மாறினார்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள் மாறினார்கள், கர்த்தர் அவர்களை பயன்படுத்தினார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள்தான் உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய உதாரணம். உங்கள் வாழ்க்கை தான் உன் பிள்ளைகளுக்கு பெரிய உதாரணம். நிறைய பேர் நினைச்சுக்கிறோம், பிள்ளைங்களை டியூஷனுக்கு அனுப்பிச்சிட்டா, டான்ஸ் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டான், கராத்தே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம்னா அந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் இந்த கோச்சிங் அந்த கோச்சிங் அவங்க பெரிய ஆளாக வந்துடுவாங்க. ஐயா, அதெல்லாம் மூளையில் கொண்டு போய் சேரும். ஆனால் நீ வாழ்கிற வாழ்க்கை தான் அவருடைய இருதயத்தை மாற்றும். நீங்கள் போய் எவ்வளோ பெரிய சைக்காலஜிஸ்ட் கிட்ட வேணாலும் கேளுங்க, சொல்லி கொடுக்கறத கேட்டு பிள்ளைங்க வளருவாங்களா இல்லை உங்களை பார்த்து வளர்றாங்களான்னு சொல்லி. நம்மை பார்த்து, நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகள் வளருகிறார்கள். அதை சொல்லும்பொழுது ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். ஒரு நபர் தினந்தோறும் வேலைக்கு செல்வாராம், கடுமையாக வேலை செய்கிறவர், கடுமையாக உழைக்கணும். இப்போ காலையில் எழுந்திரிச்சு வீட்டிலேருந்து கிளம்பும்போது மனைவி பிள்ளைகள் எல்லாருக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வேலைக்கு போவாராம். போகும்பொழுது பஸ் ஏறுறதுக்கு முன்னதாக ஒரு ஒயின் ஷாப்பில் இருந்து கொஞ்சம் ஆல்கஹாலை வாங்கி குடிச்சிட்டு, ஒரு வேலைக்கு தெம்பு வேணும், வலி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தினந்தோறும் வேலைக்கு போவோம், குடிச்சிட்டு தான் போவார். அப்போ ஒரு நாள் பனி பொழுது கொண்டு இருக்கிறது, வேலைக்கு போகணும், வேக வேகமாக மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் போயிட்டு வரேன் சொல்லிட்டு ரெயின் கோட் மாதிரி எல்லாம் மாட்டிக்கிட்டு வேக வேகமாக நடந்து போகிறாராம். நடந்து போய் தெரு முனையில் பஸ் ஏறுவதற்கு முன்னதாக அந்த ஆல்கஹால் ஷாப்புக்குள்ளே போக போகிறார். இந்த போதைப் பொருளை வாங்கி அருந்து விட்டு வேலைக்கு செல்ல போகிறார். இந்த கடைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்னதாக திடீரென்று தேர்ச்சியாய் திரும்பி பார்க்கிறார். தன்னுடைய 6 வயது சிறுவன் மகன் அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டிலேருந்து தப்பிச்சு அப்பாவை ஃபாலோ பண்ணிகிட்டே வர்றார். எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு? பனி பெய்ந்து கொண்டு இருக்கிறது. அப்பா நடந்து வந்த வழித்தடத்தில் அப்பாவுடைய பெரிய ஷூஸு, அந்த பனிகளெல்லாம் விலக்கி விட்டு கால் வைத்த ஒவ்வொரு தடத்தில் இந்த சின்ன குழந்தை இந்த சின்ன காலை வச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அந்த காலை அந்த அந்த அடித்தரத்தின் மீதே நடந்து வந்து கொண்டே இருக்கிறான். திரும்பி பார்க்கிறார், இவர் நடந்து வந்த வழியை அவன் 6 வயது சிறுவன் மகன் நடந்து வந்து கொண்டே இருக்கிறான். எந்த நல்ல தகப்பனாகிலும் அதையும் மீறி தவறான இடத்துக்கு போவானா? தகப்பன் இருதயம் உடைந்து விட்டது. ஐயோ, அடுத்த 2-3 அடிகளை வைத்து நான் இந்த கடைக்குள் போவேன் என்றால் என் பிள்ளை என் குழந்தையும் இதையே பின்பற்றி வரும் என்று சொல்லி வேகமாய் ஓடி பிள்ளையை அள்ளி அணைத்து கொண்டு முத்தமிட்டு வேகமாய் வீட்டுக்கு கொண்டு போய் மனைவின் இடத்துல கொடுத்தானா? கொடுத்து விட்டு முழங்கால் படிக்கிட்டு அழுது தேவனோடு ஒப்புரவாகி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டானா? அன்றைக்கு அவன் செய்த உடன்படிக்கை, ஆண்டவரே என் பிள்ளை என் நடையை பின்பற்றும் என்றால் இப்படிப்பட்ட இடங்களுக்கு இல்லப்பா, திருச்சபைக்கு என் பிள்ளை போகும், உத்தம வாழ்க்கைக்கு என் பிள்ளைகள் போகும், நீதியின் வாழ்க்கைக்கு என் பிள்ளைகள் போகும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்தானா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளைகளையும் பராமரிப்பார் என்றால் முதலாவது நீ செய்ய வேண்டிய சில வேலைகள் உண்டு. அதுதான், உன் பிள்ளைகளுக்கு நீ நல்ல உதாரணமாக இருக்க வேண்டும். உன் குடும்பத்திற்கு நீ நல்ல ஜவாப்தாரியாக இருக்க வேண்டும். உன் குடும்பத்தை நீ விசாரிக்க வேண்டும், நீ பாதுகாக்க வேண்டும், நீ நேசிக்க வேண்டும். 2022 ஆண்டில் இந்த ஆண்டை துவங்குகிற வேலையில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
அதே வேளையில் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். உங்களையே நம்பி இருக்கிற உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பங்களை நீ விசாரிக்க கொஞ்சமும் தயங்காதே. நண்பர்கள் இருப்பார்கள், வருமானம் வரும், வியாபாரம் நடக்கும், எல்லாம் நடக்கும். கர்த்தர் உன்னை நம்பி கொடுத்துருக்கிற மனைவி, பிள்ளைகள், வேற யாரும் அவர்களுக்கு உன்னுடைய ஸ்தானத்தில் இருக்கவே முடியாது. நீ இருக்கிற ஸ்தானத்திற்கு வேற யாரையுமே அவர்கள் வைத்து பார்க்க முடியாது. அதனால் விசேஷமாய் குடும்ப தலைவர்களே, தகப்பன்மார்களே, அல்லது தகப்பன் இல்லாத குடும்பங்களில் இருக்கிற தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் நிச்சயம் பராமரிப்பார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஊழியத்தை ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும். 2022 உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குமாரர்களுக்காக, உங்கள் குமாரத்திகளுக்காக யுத்தம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள், ஜபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய ஜபம், நம்முடைய பேச்சு, நம்முடைய நடக்கை, அத்தனையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதாரணமாக இருக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பாடமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பங்களை 2022 பராமரிப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பராமரிப்பார். உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் பராமரிப்பார். விசுவாசிக்கிற மாத்திரை எழும்பி நிற்க போகிறோம். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-யின் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ளுங்கள்.